ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி வச்சிருக்கு, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம பணத்தில் எழுதினாலோ கிறுக்குனாலோ பெண்ணை வச்சு அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேங்க்லேயும் வாங்கிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சப்போஸ் வந்து பெண்ணில் எழுதிட்டோம், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பணம் வந்து நான் ஒரு 10 ரூபாய் எடுத்திருக்கேன். இந்த சீரியல் நம்பர்லாம் பார்த்துக்கோங்க, கடைசியிலையும் இதே சீரியல் நம்பர் தான் இருக்கும். இது வந்து ஃபேக்கான வீடியோலாம் கிடையாது. நான் ஒரு பேனாக எடுத்து அந்த பணம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே எழுதி அங்கங்கே மார்க் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பணம் ஃபுல்லாகவே நான் மார்க் பண்ண போகிறேன், ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக அழிக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே பென்னை யூஸ் பண்ணி எழுதினாலும் ஈஸியாக அழிச்சிடலாம். இப்போ நான் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு பிளேட் எடுத்துட்டு தின்னர் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தின்னர்னால் ஒன்றும் கிடையாது, பெயிண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த தின்னர் வந்து பெயிண்ட் கடையில் கிடைக்கும். தின்னர்னு கேட்டால் தருவாங்க. இதோட விலை வந்து ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஸோ நம்ம வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்லாம் கிறுக்கியிருந்தோன்னா அதை வந்து பேங்க்கில் அக்செப்ட் பண்ணாட்டியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த பிளேட்டில் வந்து நான் இப்போ ஊற்றுறேன். பிளேட் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அந்த பணம் டிப்பாகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த தின்னரை ஊற்றிக்கோங்க. ஸோ இது டைம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 15 நிமிஷம் ஆகும். இது வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிறதுக்கு நீங்கள் போட்டோடனே தெரியும் அந்த கலர் வந்து பென் கலர் மட்டும்தான் போகும். ஏன்னா வந்து பணத்தோட இங்க் வந்து எந்த இதுலேயுமே அழியாத மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த தின்னரில் வைக்கும்போது மட்டும் ஈஸியாக வந்து அந்த இங்க் வந்து போயிடும். நான் இப்போ உங்களுக்காண்டி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் வந்து இந்த தின்னரில் வந்து நீங்கள் வந்து இதை முக்கி வைக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதின எந்த எழுத்துமே இருக்காது, ஒரு புது பணம் மாதிரியே இந்த பணம் வந்து வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக வந்து பேங்க்கில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பணத்தை வெளில எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எழுதினது முன்னாடி இருந்த வீடியோவுக்கும் இப்போ இருந்த இதுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தாலே ஈஸியாக தெரியும். தின்னர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக வந்து எந்த ஒரு பணமாக இருந்தாலும் ஈஸியாக அந்த இங்கை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.